நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஷோ ஃபன் பண்றோம் ஃபன் பண்றோம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னா அது பிஎஸ் வேல்யூல சோ நீங்க உடனே இப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிஎஸ் வேல்யூ ஆப்ப எப்படி இருந்த பாண்டி பஜார் இன்னைக்கு இப்படி இருக்கு சரி பொங்கல் வருது தலைவன் படத்தையாவது போய் பார்க்கலாம்னு பார்த்தா 100% ஆக்குபென்சி இப்படி 50% ஆக்குபென்சி ஆக்கிட்டாங்க டே கொரோனா உன்னை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் என் கையில கிடைச்ச பிரதர் பாண்டி பஜார்ல நிறைய கூட்டமா இருக்கும்னாங்க இங்க வந்து பார்த்தேன் கூட்டம் கம்மியா இருக்கு டீனர்ல அதிகமா இருக்கும்னாங்க எப்படி டீனர் போறது டேய் உன்னைய தாண்டா நான் தேடிட்டு இருந்தேன் ஏன்டா இப்படி படுத்துற உன்னால திரும்ப தேடற 50% ஆக்கிட்டாங்கடா ஆமா நான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன் நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கோயில தரந்தீங்க அதுக்கு அப்புறம் அப்படியே பீச்ச தரந்தீங்க அப்புறம் மாலை தரந்தீங்க அப்படியே ஒண்ணுன்னா எல்லாத்தையும் தரந்துட்டே வந்துட்டீங்க அதான் லைட்டா மறுபடியும் ஒரு காட்டு காட்டு போறானே வந்திருக்கேன் டேய் அதான் நீ எல்லா இடத்துலயும் இருக்கியாடா அப்புறம் ஏன்டா தியேட்டர் தரந்தா மட்டும் காண்டா வராங்க பிரதர் அது ஏன் மேல இருக்க காண்டில்ல இந்த தியேட்டர்ல கப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்து வெறுப்பேத்துறாங்க பாருங்க அந்த காண்டு தான் போல இருக்கு உங்களுக்கு உன் மேல காண்டு இல்லன்னு யார் சொன்னா உன் மேல மக்கள் எல்லாம் எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு பாத்துருவோமா ஐயோ பிரதர் சனம் தேட்டிக்கு நமக்கு ஃபிளைட் இருக்கு பிரதர் ருஹான்ல போயிட்டு மெயில் போடணும் என்னென்ன ரிப்போர்ட் வா பாண்டி பசா இருக்கு வா அவங்க எல்லாம் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு பாத்துடலாம் திரிக்க விடலாமா அடிச்சு சாவு அடிச்சுடுவாவே வாங்க நம்ம வீடுங்க 2020 கொரோனானால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவா ஆச்சு எல்லாமே நெகட்டிவ் தான் ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் இந்த கொரோனா எப்போ வந்ததோ நிம்மதி ஃபுல்லாக போச்சு இட் இஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எனக்குன்னு இல்லை ஃபார் என்டையர் வேர்ல்ட் என்டையர் பாப்புலேஷன் இஸ் ஃபேஸிங் தி சேம் திங் இவ்வளோ கோவப்படுறீங்கல்ல கொரோனாவே உங்களுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறோம் அந்த கோவத்தெல்லாம் அவங்க மேலே காட்டிடுங்க சரியா ஓகேவா இந்த கொரோனா ரொம்ப ரொம்ப தேடா பக்கத்துல தான் இருக்கு பக்கத்துல தான் இருக்கியா எங்கேயுமே போலியே 1 இயரா இங்கே தான் எப்ப போறதா உத்தேசம் நான் அப்படிதான் கேட்கணும் ஆக்சுவலி கொரோனாவை இல்லை அதான் ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்த டிசம்பர் வந்திருந்தேன் ஃப்ளைட்டில் உஹான்ல இருந்து ரொம்ப முக்கியம் யார் கூப்டா என்னுடைய தேவை தேவைப்பட்டது வர வேண்டிய சூழ்நிலை அதனால குளிக்கிறதில்லைங்க யாரும் அதுக்குதான் இப்ப பாருங்க நான் வந்த அப்புறம் பாருங்க அவெல்லாம் டெய்லி ஒரு ரெண்டு வேலை குளிக்கிறான் இவன் டெய்லி ரெண்டு வேலை குளிக்கிறான் actually so waiting for the back old days to be precise alara இப்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்னு இருக்கேன் பொங்கல் வேண்டவே வேண்டாம் please get lost அடையா get lost get lost எனக்கு இடம் இல்லையா லாக் டவுன்ல எவ்வளவு லீவ் கொடுத்த நோ 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 வேண்டவே வேண்டாம் அந்த லீவ் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம் அது லாக் டவுன்ல நிம்மதியா இருந்தோமா லேடிஸ்க்கு கிச்சனை தவிர வேற வழி இல்ல work from home னு double the time வேலை பசங்க வீட்ல இருந்து அது ஒரு இரிட்டேஷன் அதான் நீங்க ஜாலியா இருக்க முடியல அதனால மேல அப்படியே ஃபுல்லா தேவ கண்டிப்பா எதுமே ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியல நியர் அண்ட் டியர் வந்து பார்க்க முடியல நார்மலா இது வெல்ல போம் பைந்து 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 வாழ வேண்டியது சோ கெட் லாஸ்ட் சரி போயிட்டு வரேன் வரவே வரவே வேண்டாம் போயிடு வரமா வராதன்றாங்க அம்மா ஐ லைக் இட் மா சொன்னாலும் பரவாயில்ல ஐ லைக் இட் உங்களுடைய ஸ்பான்டேனிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு வரவே வேண்டாம் ஒருவேளை இப்ப கொரோனா உங்க கண்ணு முன்னாடி நாங்க இப்ப காட்றோம் உங்க கோவத்தெல்லாம் தீத்துக்கங்க ஏன்னா அதனுடைய அனுபவம் கடத்ததுனால அது மேல இப்ப கோவம் கிடையாது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு ஆமா ஆமா பாருங்க அவ்வளவு தைரியம் ஆமா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு தைரியமா அதனாலதான் இப்ப செகண்ட் டேவ்னு கொஞ்சம் பவர்ஃபுல்லா வந்திருக்கேன் எவ்வளவு வந்தாலும் நான் என்னால சமாளிக்க முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான காரணம் என்ன உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான காரணம் அப்படி கிடையாது அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு மெயினாக மெயினாக ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வரும் சார் ஃபுட்டு சார் கொஞ்சம் நாள் உள்ள வந்து உள்ள திரும்ப வந்துட போறான் டப்புனு டப்புனு பரையிறோம் நானே எனக்கு பிடிச்சவங்கள டப்புனு அப்படியே டப்புனு அப்படியே கண்டிப்பா செய்தாலும் செய்ய தெரியுங்க நீங்க என்ன அதனால வேண்டி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் மெயினாக வந்து எல்லாத்துக்கும் மேலே வெந்நீர் வந்து எனி டைம் சாப்பிட்றது எப்பெல்லாம் தண்ணி தாங்க எடுக்குது அப்பெல்லாம் வெந்நீர் குடிக்கிறது பெட்டர் உங்களை மாதிரி எல்லாரும் பார்த்து ஆரோக்கியமாக இருந்துப்பாங்க ரெண்டாவது தண்ணி அடிக்கிறது பீடி சிகரெட்டு பிடிக்கிறது டீ காஃபி சாப்பிட்றது குறைச்சிங்க அவ்வளோதான் அதான் நீங்கள் இப்போ சொன்ன எந்த விஷயமும் இருக்காதுன்னு அதான் தமிழகத்துக்கான ஒரே பிரத்யேகமான ஒரு பீடி சிகரெட் வேல்யூ ஓகேண்ணே மாஸ்க் மட்டும் இல்லை மேலே போட்டுக்கோங்க வந்துட்டு இருந்துட போகிறோம் ஓகேவா நன்றி இல்லை இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் இவரோ என்னால் அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தியா நீ வந்தாலும் எனக்கு என்ன பண்ண தெரியும் போட அப்படின்றாரு நான் போகிறேன் ஒரே வெந்நீர் தான் யூ ஃபினிஷ் மெயின் மெயின் வெந்நீர் ஆமாம் அதுக்கு பிறகு நோய் நொடி வருதுன்னா அனுபவம் இருக்கிறதுனால பழைய மாத்திரை எடுத்துக்கோ இவன் இல்லைண்ணே வேற எதுவுமே உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே அருணாச்சலம் ஆதித்யா அருணாச்சலம் இந்த கொரோனா இப்ப வந்து கண்ணில் பாத்தீங்கன்னா எவ்வளவு கோவப்படுவீங்க கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு வெளியில இருக்கோம் நாங்க கீழே போட்டு மிதிக்க போறீங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க
அதே தான் நான் கீழே போட்டு மிதிக்கிறது இல்லை அப்படியே கூழு கூட ஆகிடுவேன் விருப்பப்படுறேன் இது பீஸ் பீஸ் ஆவலே இன்னும் இல்ல போதும் போதுமா அது கிட்ட வர கூடாது நீங்க பாக்ஸிங் கிளாஸ் ஏதா போறீங்களா அவங்க மதி மதி சரியான குத்து அப்பா அவ்வளவுதான் வர கூடாது ஹஸ்பண்ட நல்ல குத்த கத்துக்கிட்டா அது எங்களுக்கு பிசினஸ் ஆகுது விளையாடிட்டு இப்போதான் ஆல்ரெடி எல்லா கோவிட் எல்லாம் மூவ் ஆகி இப்போ இம்யூன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். யார் 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 சொன்னா இம்யூன் வந்திருக்கு? கொரோனாவுடன் வாழ பழகிறீங்களா? இப்போதான் ஒருத்தர் வீட்டு கூட்டு வரேன்னு சொன்னாரு, போயிட்டு வந்திருக்காப்புல. அடுத்து இங்கடா இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலா நான் எனக்கு இவ்வளவு குடும்பங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறேன். அதான் அதான் ரொம்ப நன்றி. என்ன பண்ண இங்கே வாங்க, இங்கே ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. சரி, இல்லை எனக்கு ஒரே டவுட், வீட்டு கூட்டுமே அப்புறம் விசேஷம் வச்சு கொண்டு மாட்டேன். சி சி சி, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன நடந்தாலும் அவங்க நான் வந்து கொரோனோட வாழ பழகணும் அப்படின்னு இருக்காங்க. கோவிட் வர்றப்பதான் எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அஸ் அ ஃபிட்னஸ்ல இருந்து ஹெல்த்ல இருந்து எவ்வளவு நாங்களை எங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். ஈவன் எங்களுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் பேட் ஆனப்போ கூட இது வரைக்கும் சேவிங்ஸ்னு ஒரு விஷயத்த யோசிக்கல. இப்போ இனிமே சேவிங்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல் லாக்டவுன் போட்டால் எப்படி நாங்கள் எங்களை ஹேண்டில் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொரோனா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஹாப்பி பொங்கல். வெளியே போக முடியாது கோவம் கொஞ்சம் கோவமே இல்லடா சமுத்து பையா. ஸ்கூல் பசங்களும் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இன்னும் கெட்டி பிடிச்சி விளையாடுவாங்க. ஒரு வருஷம் லீவு கொடுத்துருக்காப்புல, எவ்வளவு விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அதாவது எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் வீட்லயே இல்லாதவனுங்க. இதை 24 மணி நேரம் உடைக்க சொன்னா எங்க 24 மணி நேரம் உடைக்க வச்சானுங்க. எதுக்கு வந்தேன்னு தெரியாம சமயக்காரனாவே மாறிட்டானு. எங்களுக்கு ஒரு 6 மாசம் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரே சந்தோஷம் போவோம்.
நம்ம பரவறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி ட்ரெஸ் ஏதாவது பரவறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி பாவாடை தான் எடுத்து போடணும் பாவாடை தான் போடணுமா ஆமா பாவாடை தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது மாதிரியா பாவாடை பாவாடை மாடி எங்கள்ட்ட இருக்குது என்ன நீங்க எப்பலாம் மிஸ் பாடி வந்து பாவாடை போட்டா ஈஸியா பரவறீங்க ஆக்சுவலா அது ரெண்டு வகையில வந்து ஆண் வகை மட்டும் தான் இப்ப வந்திருக்கு நான் பாவாடை போட்டுனா ஒரு மாதிரி இருக்கும் அது கொரோனா வேலைக்கு சேர்த்துட்டீங்களா ஆமா என்ன என்ன பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க சாரீஸ் நைட்டிஸ் சரி கொரோனாவை சேல்ஸ்மேன் ஆகுன ஒரே ஆளுதான் சரிரா ஓனர் தப்பா பேசுறீங்க ஓனர் நான் டென்ஷன் ஆட ஓனர் உங்களை பத்தி பேசுறேன் நானே சரிரா ஓனர் தப்பா பேசுறீங்க ஏய் குடு நல்ல வேலையை பாரு சூப்பரா வாங்க மேடம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு மேடம் வாங்க உள்ள வாங்க மேடம் ஆ உங்களுக்கு கோவம் இல்லையா மேல இல்ல கோவம் வரல ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பையனா அதேதான் ப்ரோ அந்த கடையில வேலைக்கு செஞ்சிருந்தாப்ல அது இங்க வந்தாப்ல நீங்க ஏதோ வேலை இருக்கா உனக்கு இங்க வேலை இல்ல பக்கத்துல வேலை இல்ல இல்லனா ரொம்ப புடிச்சிருக்கின்றீங்க அதனால தான் ஏனா எல்லாரும் அத சொல்றாங்க எனக்கு சரி இது உங்க ஹெட் குவார்டர்ஸ் கூகாள்ல தெரியுமா இல்ல அவங்க கிட்ட பேசலாம்னு இருக்கேன் என்னோட நேட்டிவே ஃபுல்லா இங்க மாத்திட்டே இருக்கேன் ஆமா எனக்கு அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க ஆமா ஆமா ஃப்ரீ தான் நமக்கு ஆமா இவங்க மேல எனக்கு ஏன் பாஸ்போர்ட்லாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது அங்க இருந்து யாரா வராங்கன்னா நான் இப்போ இவங்க போறாங்க அப்படினா அவங்க மேல அப்படி சுத்திப்பேன் அவங்க மேல ஒட்டிட்டேன்னா அப்படியே அங்க வந்துருவேன் இவங்க மேல கோவம் இருக்கிறதுக்காக காட்டலாம்னு வந்தேன் எல்லாரும் அன்பு தான் செலுத்திட்டு இருக்காங்க இவங்க மேல அதனால தான் இவன் இந்த வேலைய விட்டுற இந்த வேலைய விட்டுற வேணாம் வேணாம் போறானே வேலைய விட்டு வரணும் நல்ல வேலைன்னா இன்னொரு நல்ல டேஞ்சரான இன்னொரு எனக்கு அங்க கூட நிறைய பேர் பயந்தாங்க இங்கேதான் என்ன சென்னை காமிச்சிங்க இங்கே வேவ் டூன்னு அமிச்சிங்க ஒரு பையனுக்கு இங்கே பயம் இல்லை யாருக்கும் பயம் இல்லை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஜாலியாக இருக்கின்றாங்க நான் இங்கே ஒருத்தன் பேசிட்டேன் அவங்க கூட கடையில் வேலைக்கு சேர்ந்துறேன் ஆமாம் என்ன பேசுறீங்கம்மா பெய்ஜிங் பேசுகிறாரு நம்ம ஹுவான் நெட்டு அவர்கிட்ட சொல்லிடுங்க இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் ஆ சொல்லிட்டேன் ஆ சூப்பர் ஓகே ஆரஞ்சு 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 ஆப்பிள் 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 உங்களுடைய ஃபேவரட் என்.பி. தேஜா மற்றும் அதிர்ச்சி அருண் நடிச்சிருக்கிற கல்லூரி சாலை வெப் சீரிஸ் நம்ம பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டிலுமே இருக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம் மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ கொரோனா திரும்பி வந்தாலோ தேங்கு குப்பைகள் அனுதின காவல் காக்கும் சாமிய கைய கூப்பி கும்பிட்டு மதிப்போண்டா வாடா நமக்கு புத்தி சொல்லும் கடவுள நன்றி சொல்லி நாமும் ஜெயிக்கணும்டா ஏ கொரோனா